சென்னை ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஜிஎஸ்டி சாலையில் கோயம்பேடு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ராட்சத விளம்பர பலகையின் மீது மோதியதில் விளம்பர பலகை சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சண்முக சுந்தரம் என்பவர் மீது பலகை விழுந்ததில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்தும் உயிரிழந்தவரின் குடும்பத்தின் நிலைமை குறித்தும் விரிவான செய்தி மற்றும் வீடியோவை நமது சமயம் செய்தியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டிருந்தோம். செய்தியின் எதிரொலியாக சென்னை ராயல்ஸ் ரோட்டரி கிளப் சார்பில் சண்முக சுந்தரத்தின் குடும்பத்திற்கு உதவிகள் செய்ய முன்வந்தனர். அந்த வகையில் சண்முக சுந்தரத்தின் குடும்பத்திற்கு 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டதோடு மாதம் 3,000 ரூபாய் மதிப்பில் அடுத்த 20 மாதங்களுக்கு மளிகை பொருட்களும் வழங்கப்படும். சண்முக சுந்தரத்தின் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கு தேவையான உடைகள் கொடுக்கப்பட்டது. இரு குழந்தைகளுக்கும் 10ஆம் வகுப்பு வரை படிப்பிற்கான அனைத்து செலவுகளும் சென்னை ராயல்ஸ் ரோட்டரி கிளப் சார்பில் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியினை சென்னை ராயல்ஸ் ரோட்டரி கிளப் தலைவர் மோகன் மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகியோர் மாவட்டத்தின் மற்ற ரோட்டரி கிளப்புடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக டாக்டர் என் நந்தகுமார் கலந்து கொண்டார். சம்பவம் நடந்தபோது விபத்து தொடர்பாக மாநகர பேருந்து ஓட்டுநர் ரகுநாத் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். மேலும் உயிரிழந்த சண்முக சுந்தரத்தின் குடும்பத்திற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்து முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாயும் போக்குவரத்து கழக நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாயும் நிவாரண நிதியாக அறிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் நிவாரண நிதியானது குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்காது, 2 குழந்தைகளின் வளர்ப்புக்கு பெரிதும் சிரமம் நேரும் என உறவினர்கள் வருத்தம் தெரிவித்தனர். சண்முக சுந்தரம் முறையான சாலை விதிமுறைகளை பின்பற்றியும் ஹெல்மெட் அணிந்து சென்ற போதும் பேருந்து ஓட்டுநரின் செயலால் இந்த விபத்து ஏற்பட்டது. குடும்பத்தின் ஒரே வருமானமாக திகழ்ந்த சண்முக சுந்தரத்தின் உயிரிழப்பு அவரது குடும்பத்தை மேலும் வறுமையில் ஆழ்த்தியது. அவரின் மனைவிக்கு அரசு வேலை கிடைக்க தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்பது குடும்பத்தினரின் கோரிக்கையாக உள்ளது. வேற யாராவது உதவி பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு? ஆ, பண்ணாங்க சார். ரோட்ரி கிளப்லேருந்து எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. எங்களை யூடியூப் சேனல் மூலியமாக எங்கள் இது தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க போல். அதுலேருந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி பேசினாங்க. இந்த மாதிரிம்மா, நாங்கள் ரோட்ரி கிளப்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்களை சென்னைக்கு வர சொன்னாங்க. நாங்களும் சென்னைக்கு வந்தோம். அவங்களால முடிஞ்ச ரோட்ரி கிளப்பில் உள்ள எல்லா நம்பர்ஸும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க சார். அதனால் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you.